அவர் வந்தார். ஒருத்தர் ஒல்லியாக பெருசாக வந்தார். சார் என்ன தெரியுதான்னு கேட்டார். இது எப்படிங்க நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க, நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன், உங்களை எப்படிங்க தெரியும் எனக்கு அப்படின்னு. உங்களால் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டன அந்த ராஜாக்கண்ணை வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த அந்தோணி சாமி நான் தான் சார். எனக்கா தூக்கி வர நம்மளை இங்கேயும் வந்து விரட்டுறாரு இவர். காவல்துறையில் இருக்கிற மேல் அதிகாரிகளுடைய கட்டாயத்திற்கு அந்த காவல்துறையில் இருக்கிற அடிமட்ட ஊழியர்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். எங்களுக்கு தெரியும் சார், ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் இத்தனாம் தேதிக்குள்ளே இந்த கேஸை முடிக்கணும். காலையில் ஏஞ்சி நான் மது குடிக்கலைன்னா கைகாலெலாம் நடுங்கும். ஆனால் அந்த ஜெயிலுக்கு வந்த பிறகு அந்த பழக்கம் இல்லாமல் நிறுத்தியாச்சு. ஆகவே நான் இன்னும் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கேன்னா இந்த ஜெயிலுக்கு வந்தது நல்லதான் சார். அதுக்கு உங்களுக்கு நன்றி. ஐயோ இறுதியாக எனக்கு நன்றி சொல்லி. இப்போது ஆன்டி இண்டியன் என்கிற படம், அந்த ப்ளூ சட்டை மாறன் என்கிற அவர் தயாரித்திருக்கிற படம், எப்படி மதவெறி என்பது எப்படி இன்றைக்கு மக்களை பாழ்படுத்துகிறது, அதை அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்துகிறது என்கிற அவ்வளவு ஒரு அற்புதமான படத்தை உண்மையிலேயே இந்த களப்போராளிகளில் நாம் அதிகமாக பாராட்டப்பட வேண்டியவர் என்று சொன்னால் அந்த பார்வதியைத்தான். ஏன் இதை பாராட்ட வேண்டும் என்று பல பேர் கேட்கிறார்கள். நான் கேட்க விரும்புகிறது, இதில் பாராட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த படத்தை பாராட்டுவதற்கு ஆயிரம் காரணங்களை நம்மாலே சொல்ல முடியும். இதை பாராட்ட வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு கட்சி இன்றைக்கு இந்த படத்தை பாராட்டக்கூடாது, இந்த படத்தை எதிர்க்க வேண்டும் என்கிறார்கள், நட்டையிட வேண்டும் என்கிறார்கள், இந்த படத்தை திரையிடக்கூடாது என்கிறார்கள், சூர்யா நடத்தியிருக்கிற படத்தை தமிழகத்தில் ஓடவிட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஒரு அடித்தட்டு மக்களுடைய நியாயத்துக்கான நீதிக்கான அந்த போராட்டத்தை இன்றைக்கு திரைவடிவத்திலே கொண்டு வந்து அது உலகத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த ஜெய்பீம் படம் உலகத்திலே இருக்கிற தலை சிறந்த படங்களில் ஒரு படமாக இன்றைக்கு பிபிசி அங்கீகரித்திருக்கிற பெருமையை இதைவிட பாராட்டுவதற்கு வேற என்ன காரியம் வேணும்? எதிர்காலத்திலேயும் கூட இப்படிப்பட்ட படங்கள் வருகிற போது அதற்கு தடை விதிக்கிற அல்லது அதுக்கு இடையூறு செய்கிற அப்படிப்பட்ட மிரட்டல் அரசியலே யார் ஈடுபட்டாலும் சரி, அவர்களை எதிர்த்து களப்போராட்டம் செய்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயங்காது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்ன மகிழ்ச்சியான செய்தி என்று சொன்னால், உண்மையிலேயே இங்கே திரையுலகத்தில் இருக்கிற இந்த ஜெய்பீம் படத்தினுடைய படக்குழு சார்ந்திருக்கிற அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பார்க்கிற போது, இடதுசாரி சிந்தனை மார்க்சிய சிந்தனை நம்மிடம் மட்டுமே இல்லை, அவர்களிடத்தில் இன்னும் வலுவாக ஆழமாக வேர்கொண்டிருக்கிறது என்பதை நம்மாலே பார்க்க முடிந்திருக்கிற ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த மேடையை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பேசுகிற ஒவ்வொருவரும் இந்த கொள்கையின்பால் இந்த கொள்கையின்பால் இப்படி இந்த தத்துவத்தின்பால் எப்படி ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள், சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசுகிற போது நமக்கு ஒரு புல்லரிப்பு தான் இன்றைக்கு ஏற்படுகிறது. எனவே அந்த வகையில் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு என்பதை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த படக்குழுவினருக்கும் கள போராளிகளுக்கும் நடைபெறுகிற இந்த பாராட்டு விழா என்று சொல்லுகிற போது, உண்மையிலேயே இன்றைக்கு களப்போராளிகளாக இருக்கிற அருமை தோழர் கோவிந்தன், தோழர் பார்வதி, தோழர் ராஜமோகன், அதேபோல் நம்முடைய வழக்கறிஞர் சந்திரசேகரன், இப்படி அவர்களையெல்லாம் இந்த மேடையிலே பாராட்டியிருக்கிறோம். சொல்லப்போனால் இந்த பத்தாண்டு கால 1993லேருந்து 2003 வரை நடைபெற்றிருக்கிற இந்த போராட்டத்தில் இந்த மகத்தான பங்கினை இவர்கள் ஆற்றினார்கள். நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், மார்க்சிஸ்டுகளாக இருக்கிற நாம் அந்த போராட்டத்திலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டோம், கடைசி வரைக்கும் உறுதியில் இருந்தோம். தோழர் கோவிந்தனுடைய அவருடைய அர்ப்பணிப்பை எல்லாம் இங்கே குறிப்பிட்டார். ஆனால் பார்வதி என்கிற ஒரு பெண், ஒரு ஆதிவாசி பெண் தான். அந்த ஆதிவாசி பெண்ணுக்கு படிப்பறிவு கிடையாது, எழுத்தறிவு கிடையாது, நாகரிகமான உலகத்திலே வாழ்ந்து பழகிற அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இல்லை. ஒரு குறவர் சமூகத்தை சார்ந்திருக்கிற ஒரு அடுக்கிய மூட்டையே அடிமூட்டையாக இருக்கிற அந்த அடித்தளத்தில் இருக்கிற சமூகத்தை சார்ந்தவர். உண்மையிலேயே
இந்த களப்போராளிகளில் நாம் அதிகமாக பாராட்டப்பட வேண்டியவர் என்று சொன்னால் அந்த பார்வதியைத்தான். நாம் சொல்ல வேண்டும். தோழர் கோவிந்தனுக்கு எப்படிப்பட்ட மிரட்டல் உருட்டெல்லாம் வந்தது என்பதை பேசினார். ஆனால் அதற்கெல்லாம் வளைந்து கொடுக்காமல் உறுதியாக நின்று போராடிய பெருமை அவருக்கும் அவரை சார்ந்திருக்கிற நம்முடைய தோழருக்கும் உண்டு. அப்படியானால் பார்வதிக்கு எவ்வளவு பெரிய நிர்பந்தங்கள் வந்திருக்கும்? ஆனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கூட வளைந்து கொடுக்காமல் இழந்த தன்னுடைய கணவனுக்கு நீதி கிடைக்கிற வரையிலே நான் போராடுவேன் என்று நம்முடைய இயக்கத்திலே உறுதியோடு நிறைந்தவர் அவர்தான் என்பது ரொம்ப பெருமைக்குரிய செய்தி என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த படத்திலே வருகிற ஒரு காட்சி மறக்க முடியாத காட்சி. செங்கேணி என்கிற அந்த அம்மையாரை பார்த்து காவல்துறை அதிகாரி, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் சொல், இந்த வழக்கை விட்டுவிடுங்கள் என்று கேட்கிற போது அந்த வசனத்தை எப்படி எழுதியிருக்காங்க தெரியுமா? அந்த அம்மா சொல்ற மாதிரி ஒரு காட்சி என்னன்னா, இந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டு நாளைக்கு என்னுடைய பிள்ளை வளர்ந்து உனக்கு எப்படிமா இந்த பணம் வந்ததுன்னு கேட்டா, என்னுடைய கணவனை அடிச்சே கொன்ன போலீஸ்காரங்க கொடுத்த பணம் நான் சொன்னது நியாயமா இருக்குமா சார்? நான் போராடியே தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முறையில் இந்த வசனம் அமைகிறது. எனவே நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்படி நியாயத்துக்காக உரிமை பாதிக்கப்படுகிற போது அதற்காக போராடுகிற இப்படிப்பட்ட போராளிகள் தமிழ்நாட்டில் இருப்பது நமக்கு பெரிய உற்சாகத்தை உத்வேகத்தை அளிக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நிறைய போராட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். பாச்சாத்தியில் நடைபெற்ற போராட்டம் சாதாரணமான போராட்டம் அல்ல. அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் நடைபெற்றிருக்கிற அந்த கொடுமை எதிர்த்த போராட்டம் 16 ஆண்டு காலம் நடைபெற்றது. பாச்சாத்திக்காக ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் போராட்டம் நடைபெற்றது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஏராளமாக நாம் நடத்தியிருக்கிறோம். சின்னாமதியிலே நடந்த மனித உரிமை மீறல், 4 மூலக்கோடி கிணறுலே நடைபெற்றிருக்கிற மீறல். ஆகவே தமிழ்நாட்டிலே எங்கே மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் இங்கே இயக்குனர் ஞானவேல் அவர்கள் சொன்னதைப் போல அங்கே முதலிலே நின்று அந்த மக்களுக்கு குரல் கொடுக்கிற இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழ்ந்திருக்கிறது என்பதை நூற்றுக்கணக்கான சம்பவங்களிலே நாம் சொல்ல முடியும். எத்தனையோ அரசியல் கட்சி இருந்தாலும், தோழர் கோவிந்தன் சொன்னாரே, ஆரம்பத்திலே வருகிறார்கள், இயக்கங்களை நடத்துகிறார்கள், போட்டோ கொடுக்கிறார்கள், ஆனால் கடைசி வரையிலே நிற்பது கிடையாது. நமக்கு இருக்கிற பெருமை என்னவென்று சொன்னால், ஒரு போராட்டத்திலே தலையிடுவது மட்டுமல்ல, ஒரு பிரச்சனையிலே தலையிடுவது மட்டுமல்ல, அதை கையில் எடுப்பது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறுகிற வரை அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிற இயக்கமாக நம்முடைய இயக்கம் இருந்திருக்கிறது என்பதைத்தான் நான் பெருமையோடு இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அப்படி எத்தனையோ கள போராளிகள் இன்னும் சொல்ல போனால், இங்கே ஞானவேல் அவர்கள் சொன்னார்கள், 10-12 மேற்பட்ட இந்த சம்பவங்கள் நடைபெற்ற செய்தியெல்லாம் சொன்னார்கள். அப்போது இந்த சம்பவங்களை எடுத்து நடைபெறுகிற போது நாம் நடத்தியிருக்கிற அந்த அனுபவித்திருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் வரலாற்றிலே பதிய ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய வரலாறாகத்தான் மாறும். எத்தனை தோழர்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்குதல்! இந்த 4-5 வழக்குகளை கடலூர் மாவட்டத்தில் அன்றைக்கு எடுத்து நடத்திய போது 2 காவல் நிலையத்திலே அடுத்தடுத்து பாம்பு வெடித்து விட்டது. உடனே அவர்கள் சொன்னார்கள், கம்யூனிஸ்டுகள் பாம்பு வைத்து விட்டார்கள், கம்யூனிஸ்டுகளை கைது செய்யுங்கள். ஆக காவல் நிலையத்திலே போய் பாம்பு வெடிக்குதுன்னா அது எப்படி வெடிக்கும்? அது காவல் நிலையத்தில் பாம்பு வைக்கிற கட்சியா கம்யூனிஸ்ட் கட்சி? இப்போது கூட நான் சொல்லுகிறேன், காவல்துறை இந்த வழக்குகளை எல்லாம் நாம் நடத்தியிருக்கிறோம், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோமே தவிர காவல்துறையிலே இருக்கிற எல்லாரையும் நாம் குற்றவாளிகள் என்று சொல்லவில்லை. குற்றம் அழித்திருக்கிற காவல்துறையினருக்கு தண்டனை கொடுங்கள் என்றுதான் நாம் போராடி இருக்கிறோமே தவிர எல்லாரையும் குற்றவாளி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எனவே அப்படி இரவோடு இரவு ஒண்ணும் இல்லை, ஒரு ஊர்ல நம்ம கட்சியே இருக்காது, அங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கோம். ஒருத்தன் போய் போலீஸ் என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பார் தெரியுமா? இவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்துட்டாருங்க, அதனாலதான் என்கிட்ட சண்டைக்கு வருவார்னு புகார் கொடுப்பார். உடனே போலீஸ் யோசிக்கவே யோசிக்காது, அவன் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தானா, உடனே பிடிச்சி உள்ள போடும். அவன் அலறுவான், கட்சியே கிடையாது, என்னையாங்க பிடிச்சிங்க.
ஆனால் அப்படி இல்லாமல் அவ்வளவு பெரிய சோதனைகள், எத்தனை பேருடைய மண்டை உடைந்தது, எத்தனை பேர் மீது பொய் வழக்குகள், எத்தனை ஆண்கள் பெண்கள் சித்திரவதைக்கு ஆளானார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் கடந்துதான் இந்த வழக்குகளில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்குகளையெல்லாம் இங்கே இந்த வழக்கு ராஜாக்களுடைய வழக்கு வந்தபோது தோழர் சந்திரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தபோது அவர் ஹேபியஸ் கார்பஸ் பணு போட்டு இந்த வழக்கிலே நமக்கு அந்த சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்கிற அந்த உத்தரவை வாங்கி கொடுத்த அந்த காரியத்தை அவர் செய்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு கடுமையான வேலைதான், ஏறக்குறைய ஒரு 4 மாதங்கள் அந்த வழக்கு இங்கே நடந்தது. எனவே சந்திர அந்த காரியத்தை செய்தார்கள். படம் என்கிற போது அவருடைய பாத்திரத்தை ஒரு புனைவோடு சேர்த்து மிக பிரதானமாக சிருஷ்டித்து அதை மிக நளினமாக எடுத்து இந்த பாதத்தை வெற்றிகரமாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடந்து முடிந்த அந்த பத்மினி சன் நந்தகோபாலுடைய கொலை வழக்கானாலும் சரி, ராஜா கண்ணி என்கிற அந்த கொலை வழக்கானாலும் சரி, இதற்கெல்லாம் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நாம் கோரிக்கை வைத்து நமக்கு வாதாடிய நம்முடைய வழக்கறிஞராக இருந்த மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் தான் ஏறக்குறைய 16 ஆண்டுகாலம் இந்த வழக்குகளை நடத்தி வெற்றி பெற வைத்தார்கள். இந்த வழக்கில் ராஜா கண்ணி வழக்கில் இருக்கிற மிகப்பெரிய சிரமம் என்னவென்று சொன்னால், ராஜா கண்ணனுடைய உடல் கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் கிடையாது. இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்த ஒரே ஒரு சாட்சி ராஜாக்கனுடைய சகோதரி ஆட்சி. அவர் இடையிலே இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது மரணம் அடைந்துவிட்டார். எனவே ஐ விட்னஸ் கிடையாது, பாடியினுடைய போஸ்ட்மார்ட்டம் கிடையாது. இப்படிப்பட்ட வழக்கிலே அதில் சம்பந்தப்பட்டிருக்கிற குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கக்கூடிய முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் தான் அந்த வழக்கறிஞர் அருமை மரியாதைக்குரிய திரு வெங்கட்ராமன். கூடவே நம்முடைய வழக்கறிஞர் சந்திரசேகரன் இருந்து அந்த பணியை ஆற்றினார்கள். எனவே இப்படி ஏராளமான ஆவணங்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியனுடைய, ஆனால் என்னென்னா இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியவில்லை. இன்றைக்கு ஜெய்பீம் படத்திற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், பாராட்டுகிறோம் என்று சொன்னால், இப்படி நாங்கள் நடத்தியிருக்கிற இந்த போராட்டத்தினுடைய ஒரு போராட்டத்தை படமாக்கி இன்றைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற ஒரு மகத்தான காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த ஏன் இதை பாராட்ட வேண்டும் என்று பல பேர் கேட்கிறார்கள். நான் கேட்க விரும்புகிறது, இதில் பாராட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த படத்தை பாராட்டுவதற்கு 1000 காரணங்களை நம்மாலே சொல்ல முடியும். இதை பாராட்ட வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை உங்களால் சொல்ல முடியுமா? அருமித்தோழர் கோவிந்தன் இங்கே பேசினாரே, ஒரு கட்சி இன்றைக்கு இந்த படத்தை பாராட்டக்கூடாது, இந்த படத்தை எதிர்க்க வேண்டும் என்கிறார்கள், நட்டையிட வேண்டும் என்கிறார்கள், இந்த படத்தை திரையிடக்கூடாது என்கிறார்கள், சூர்யா நடத்தியிருக்கிற படத்தை தமிழகத்திலே ஓடவிட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். என்ன நோக்கம்? காரணம், இந்த படம் ஒரு அடித்தட்டு மக்களுடைய நியாயத்துக்கான நீதிக்கான அந்த போராட்டத்தை இன்றைக்கு திரைவடிவத்திலே கொண்டு வந்து அது உலகத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் இன்றைக்கு இந்த படத்தை எப்படியும் நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எதிர்காலத்திலேயும் கூட இப்படிப்பட்ட படங்கள் வருகிற போது அதற்கு தடை விதிக்கிற அல்லது அதுக்கு இடையூறு செய்கிற அப்படிப்பட்ட மிரட்டல் அரசியலில் யார் ஈடுபட்டாலும் சரி, அவர்களை எதிர்த்து களப்போராட்டம் செய்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயங்காது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்திலே வந்திருக்கிற திரைப்படங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால், இன்றைக்கு பிபிசி ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்விலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், உலகத்திலே வந்திருக்கிற படங்கள் அப்படியெல்லாம் அந்த ஆய்வு நடத்தி பார்த்தால் ஒரு சில படங்கள் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற படங்களாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஞானவேல் அவர்களே, சூர்யா அவர்களே, நீங்கள் வெளியிட்டிருக்கிற நடித்திருக்கிற இந்த ஜெய்பீம் படம் உலகத்திலே இருக்கிற தலை சிறந்த படங்களில் ஒரு படமாக இன்றைக்கு பிபிசி அங்கீகரித்திருக்கிற பெருமையை, இதைவிட பாராட்டுவதற்கு வேற என்ன காரியம் வேணும்? இதைவிட பாராட்டுவதற்கு வேறு என்ன காரியம் வேண்டும்? இன்னும் சொல்ல போனால் தமிழக திரையுலக வரலாற்றில் சில படங்கள் கருத்தியலாக பார்த்தா ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும், அதனுடைய கருத்தியல் மிக அருமையாக இருக்கும். ஆனால் வணிகத்திலே அந்த படம் தோற்று போய்விடும். பல படங்கள் வணிகத்திலே வெற்றிகரமாக நடக்கும், ஆனால் கருத்தியலிலே அந்த படம் ஈடுபடாது.
தமிழக வரலாற்றில் என்னை கேட்டால் முதன் முதலில் கருத்தியல் ரீதியாகவும் சரி வணிக ரீதியாகவும் சரி இரண்டிலேயும் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு படம் என்று சொன்னால் அது ஜெய்பின் படம் என்று சொல்வதனால பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் நாம் ஏன் இந்த படத்தை பாராட்டுகிறோம்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியிருக்கிற இந்த இயக்கத்தை அது அவர்கள் படமாக்கினார்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு அநீதி எழுந்த போராட்டத்தை படமாக்கினார்கள் என்பது மட்டுமல்ல, இன்னைக்கு சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற சமூகத்திலே இருப்பவர் இல்லாதவர் என்று வாழ்கிற ஒரு வர்க்க சமூகம், ஆள்பவர் ஆளப்படுவர் என்கிற அதிகாரம் ஆட்சி செலுத்துகிற ஒரு சமூகம், மேல் சாதி கீழ் சாதி என்று செங்குத்தாக மனிதர்களை பிரித்து போட்டிருக்கிற ஒரு சாதிய சமூகம், ஆணாதிக்கம் போன்ற பாலின வேறுபாடுகள் மலிந்திருக்கிற ஒரு சமூகத்தில் கலைஞன் எங்கே நிற்பது, சினிமா எங்கே நிற்பது என்று கேள்வி எழுப்புகிற போது இந்த ஜெய்பீம் படம் இந்த அடித்தட்டு மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று அதை அங்கீகரித்திருக்கிறார்களே, அதுதான் இந்த படத்தினுடைய மகத்தான வெற்றி என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே இப்படி இந்த படத்தினுடைய உண்மையிலேயே இந்த கலைஞர்கள்லாம் நான் எப்படி பாராட்டுன்னு தெரியல. அதாவது அது நடிச்சிருக்கிற மணிகண்டனாக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்பெக்டர் நடித்த தமிழரசனாக இருக்கட்டும், இங்கே கலைஞர்களை பற்றி பேசினார்கள், இசை சாண்டினுடைய பேரன் அங்கே இருக்கிற அவருடைய இசையாக இருக்கட்டும், அது எல்லாத்தின் தொடர் சூர்யாவுடைய நடிப்பாக இருக்கும். உண்மையில் என்னென்னா இப்போ சமீபத்தில் தோழர் பேபி அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தார், அவர்கிட்ட நாங்கள் பேசி உட்கார்ந்தோம். அப்போ தான் ஜனநாதன் என்கிற இயக்குனர் அவருடைய இதை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது கடைசியாக போகிற போது தோழர் பேபி ஒரு வார்த்தை சொன்னார், என்னால் மறக்கவே முடியும். என்ன சொன்னார்னா, கேரளாவில் இடதுசாரி இயக்கம் ஒரு வலுவான இயக்கமாக இருக்கிறது, மாறி மாறி நாம் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற இடதுசாரி இயக்கம் மட்டுமில்ல அங்கே ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு இடதுசாரி, எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் ஒரு இடதுசாரி மார்க்சிஸ்டை சார்ந்த ஒருவர் இருக்கிற அந்த மாநிலம் கேரள மாநிலம். ஆனால் அந்த மாநிலத்திலே கூட திரையுலகத்திலே இடதுசாரி கருத்துக்களை மார்க்சிஸ்ட் கட்சி கருத்துக்களை அந்த கொடியை பகிரங்கமாக காட்டுகிற நிலைமை இன்னும் உருவாகாத அந்த சூழ்நிலையிலே தமிழகத்திலே நம்முடைய ஜனநாதன் காட்டியிருக்கக்கூடிய அந்த படம், அதேபோல ஞானவேல் காட்டியிருக்கிற இந்த ஜெய்பீம் படத்தை பார்க்கிற போது தமிழக திரையுலகம் மிக வேகமாக மாறி இருக்கிறது, அது முன்னேறி இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்னு சொன்னேன். எனவே அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த படம் ஈர்ப்போடு இருக்கிறது. நீங்கள் வந்து அந்த மணிகண்டன் வந்து அந்த காவல்துறை அடித்து இழுத்துட்டு போகிற காட்சியில் நடிக்கிற காட்சியெல்லாம் பார்த்துருப்பீர்கள். இன்ஸ்பெக்டராக இருக்கிற தமிழரசன் அவ்வளவு வேகம் அவ்வளவு அதாவது அந்த கொடூரத்தை தன்னுடைய முழு நடிப்பில் அவர் காட்டியிருக்கதான் பார்க்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் நடிப்புன்னு பார்த்தாலும் சரி, இசைன்னு பார்த்தாலும் சரி, அவருடைய கலை வடிவம்னு பார்த்தாலும் சரி, வசனம்னு பார்த்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலேயும் ஒரு சிறப்பான ஒரு படிவத்தை பெற்றிருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த திரைப்படம் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அனைத்துக்கும் மேலாக அது கொண்டிருக்கிற கருப்பொருள், ஒரு அநீதியை எதிர்த்த, ஒரு கொடுமையை எதிர்த்த, ஒரு அராஜகத்தை எதிர்த்த ஒரு படம் என்கிற போது அது இன்னும் கூடுதலான வலிமையோடு வெற்றி பெற்றிருக்கிற காட்சியை நாம் பார்க்க முடியும். இந்த தமிழரசன் வந்து இங்கே அந்தோணி சாமியாக நடிச்சிருப்பார். இந்த அந்தோணி சாமியை நாங்கள் நேராகவே பார்த்ததில்லை, ஒரே ஒரு முறை எனக்கு நேராக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கியனூருங்கிற இடத்துல ஒரு தீண்டாமை ஒழிப்பு போராட்டம், கோயில் ஒழிப்பு போராட்டம் நடத்தி நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லாம் சேர்ந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி கடலூர் ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க ஒரு 15 நாள் 20 நாள். ஒரு 3வது நாள் 4வது நாள் ஒரு வயசு கொஞ்சம் இதாக இருக்கிறவர் என்னை வந்து பார்க்கணுன்னு சொல்லி கேட்டார். தோழர்கள் வாங்க ஆசை, யார் இங்கே வந்து பா ஜெயிலுக்குள்ளே பார்க்கறதுக்கு நம்மளை யார் இருக்கா என்னடா அது அப்படின்னு எனக்கு போய் இதாகி யாராவது இப்போ அங்கே போகிறதுக்கு வாங்கணும். அவர் வந்தார், ஒருத்தர் ஒல்லியாக மெருசாக வந்தார். சார் என்ன தெரியுதான்னு கேட்டார். இது எப்படிங்க நீங்கள் ஜெயிலே இருக்கீங்க, நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன், உங்களை எப்படிங்க தெரியும் எனக்கு அப்படின்னு. இல்லை சார், நல்லா பாருங்கள், உங்களால் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டன அந்த ராஜாக்கண்ணை வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த அந்தோணி சாமி நான் தான் சார். எனக்கா தூக்கி நம்மளை இங்கேயும் வந்து விரட்டுறாரு இவரு. சார் நீங்கள் யாருமே எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அந்தோணி சாமின்னு தெரியாது. நடந்த அநியாயம் இதை வந்து தட்டி கேட்டோம், தப்பு நடந்தது உண்மைன்னு நீதிமன்றம் உங்களால் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட என்ன பேசணும், நீங்கள் தான் உள்ளே அனுப்பிச்சிங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா இங்கே நாங்களாம் உள்ளே அனுப்ப முடியும், நாங்கள் அவங்கள எப்படிங்க உள்ளே அனுப்ப முடியும், நீதிமன்றம் தான் சொல்லி. ஆனால் அவர் கடைசியாக போகிற போது ஒன்று சொல்லிட்டு போனாங்க, சிறையிலேருந்து வர்றபோது வெளில சொன்னார் என்னென்னா,
ஒரே ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் நிறைய சொன்னார், இந்த ரைட்டர் படத்தில் வந்திருக்கிற காட்சிகளை பற்றி சொன்னார்கள். அதாவது காவல்துறையில் இருக்கிற மேல் அதிகாரிகளுடைய கட்டாயத்திற்கு அந்த காவல்துறையில் இருக்கிற அடிமட்ட ஊழியர்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற நிறைய விஷயங்களை அவர் சொன்னார். நாங்கள் இல்லை சார், எங்களுக்கு தெரியும் சார், ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் இத்தனாந்தேதிக்குள்ளே இந்த கேஸை முடிக்கணும், இத்தனாந்தேதிக்குள்ளே நாங்கள் இந்த குற்றத்தை முடிக்கணும், குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். ஆகவே எவனையாவது பிடிச்சி அவனை குற்றவாளி ஆக்க வேண்டிய வேலையை நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதெல்லாம் அவர் மன விட்டு பேசினார் இங்கே எல்லாருக்கிட்டையும். கடைசியாக போகிறபோது ஒன்று மட்டும் சொன்னார், எனக்கு ஒரு திருப்தி எப்பா இதையாவது சொன்னார். என்னென்னா ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார். என்னென்ன, நீ இந்த ஜெயிலுக்கு வரலன்னா நான் அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருவேன் சார். ஏன்னா எனக்கு 24 மணி நேரமும் நான் போதை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. காலையில் ஏஞ்சி நான் மது குடிக்கலைன்னா கைகாலெலாம் நடுங்கும். ஆனால் அந்த ஜெயிலுக்கு வந்த பிறகு அந்த பழக்கம் இல்லாமல் நிறுத்தியாச்சு. ஆகவே நான் இன்னும் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கேன்னா இந்த ஜெயிலுக்கு வந்ததுனால தான் சார். அதுக்கு உங்களுக்கு நன்றி. ஐயோ இறுதியாக எனக்கு நன்றி சொல்லி திரும்ப திரும்ப எங்கேயாச்சும் அப்படின்னு சொன்னோன்னு வச்சிங்களேன். ஆகவே அப்படி இந்த ஆகவே இந்த இந்த ஜெயிலின் திரைப்படம் என்பது இப்படியான இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை படம் பிடித்து காட்டு அழுகிற ஒவ்வொரு அம்சமும் நான் மிகவும் பாராட்டக்கூடிய அந்த வகையிலே தான். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்க சூர்யா ஒப்புக்கொண்டார் பாருங்க. எத்தனையோ படம் அவருக்கு இருக்குது, அவருக்கு லிஸ்ட்டில் ஏராளமாக இருக்குது. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டம். ஆனால் இந்த கதையை சொன்ன உடனே, இந்த கதையை கேட்ட உடனே, இதில் கம்யூனிஸ்ட் கட்சி சம்மந்தப்பட்டிருக்கு தெரிஞ்ச உடனும், இதை கம்யூனிஸ்ட் கட்சி கொடி காட்டுறதுன்னு ஆரம்பித்த பிறகும், உண்மையிலேயே இந்த படத்திலே நடிப்பதற்கு தயாரிப்பதற்கு ஒத்துக்கொண்டது மட்டும் இல்லை, இந்த படத்திலே நானே நடிக்கிறேன்னு அவர் ஒத்துக்கிட்டார் பாருங்க. அதுவே இன்றைக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், திரை உலகத்திலே இருக்கிறவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஆழ சிந்தனை கொண்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த சூர்யா இந்த படத்தை தயாரித்திருப்பதற்கும், ஜோதிகா இந்த படத்தை தயாரித்திருப்பதற்கும், அவருக்கு அந்த 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 பங்களை அவர் நடித்திருப்பதற்கு ஒத்துக்கொள்வதற்கும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஜி ராமகிருஷ்ணன் இங்கே சொன்னார், நாங்கள்லாம் அவருக்கு ஒரு கடிதம் எழுதணும், உடனே அவர் வந்து 10 லட்சம் கொடுக்குறோன்னாரு. அப்புறம் வங்கியில் எல்லாம் கேட்டு பார்த்த பிறகு இதில் கிடைக்கிற வட்டி ஒரு 5000 ரூபா 6000 ரூபா கூட வராது போல் இருக்க இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். ஆகவே இன்னொரு 5 லட்சம் ரூபா கேட்டு நம்ம கேட்க, அவர் சொன்னதை விட இன்னொரு 5 லட்சம் கூடு அதிக கொடுத்து அந்த பணத்தை வந்து கொடுத்தார். பெரிய விஷயம் என்னென்னா, நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் அவர் வீட்டுக்கு, இந்த செக்கை நீங்கள் அவங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்டோம். நாங்கள் நீங்கள் தானே பணம் கொடுக்குறீங்க. நோ, நான் கொடுக்கவே முடியாதுங்க. இது இந்த இந்த படம் வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். இன்றைக்கி பார்வதிக்கு ஒரு நியாயம் கிடச்சிருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். இன்றைக்கி இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நாங்கள் நடித்தோம் அவ்வளவு தான், நீங்கள் தான் அது காரணம். ஆகவே நீங்கள் தான் அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்க வேண்டும் என்று அவ்வளவு தன்னடக்கத்தோடு. வேறொரு நடிகரை நம்மால் பார்த்திருக்க முடியுமா என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே சில நமக்கும் திரை உலகத்துக்கு ரொம்ப தூரம். நம்ம வந்து நம்ம பொழுதுக்கு நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம மிஞ்சி போனால் சினிமா பார்க்குறோம், அல்லது ஏதாவது டிவியில் பார்க்குறோம், அப்புறம் அந்த படத்தில் விமர்சனத்தை எழுதிட்டு அதோட முடிச்சு போகிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒரு சினிமா நடக்கிறதுனா அது எவ்வளோ பெரிய போர்க்களமாக நடத்த வேண்டியிருக்குன்னு இப்போ பவாசலத்தில் சொன்னார் பாருங்க. அவர் என்ன ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் தோழர் வணக்கம்னார், என்ன விஷயம் தோழர் எப்படி இருக்கேன்னு கேட்டபோது, நான் உங்கள் வேஷத்தில் நடிக்கிறேன்னு. நான் என்ன வேஷம் போட்டேன், ஏன் வேஷத்தில் நீங்கள் நடிக்கிறேன், இல்லை தோழர் நான் உங்கள் கதை உங்கள் பாத்திரம் நடிக்கிறேன்னா என்ன என்னங்க விளையாடுறீங்களா நீங்கள் அப்படி. அப்புறம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், எப்படியாவது இந்த படம் எடுக்கிற போது ஒரு நாளைக்கு அந்த ஷூட்டிங்கு போக வேண்டும் என்று அவர் கேட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஷூட்டிங்கை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த கொரோனா வந்த பிறகு அந்த ஷூட்டிங்லாம் ஒத்திவைக்கப்பட்டு பல் மாதிரி நடந்ததுனால் அதுக்குள்ளே போக முடியவில்லை. எனவே அந்த அளவுக்கு அந்த பட தயாரிப்பு ஞானவேலுக்கு நான் என்ன சொல்ல என்னன்னா, எப்படி இவ்வளவு திறமையான ஒரு இயக்குனர் தமிழகத்தில் இதுவரைக்கும் வெளி தெரியாமல் இருந்திருக்கிறாரு என்பதுதான் நம்ம காட்சியினர். நீங்கள் அந்த படத்தினுடைய காட்சி இன்னும் சொல்ல போனால், அது நாம் நடத்தின போராட்டமாக இருந்தால் கூட நம்மை காட்டாமலே கூட எடுத்திருக்கலாம். நம்ம கொடியை காட்டலன்னா நீங்கள் என்ன வழக்காக போட முடியும்? ஏன் எங்கள் பேர் அதான் நான் சொன்னேன் பாபா சில சொல்லிக்கிட்ட, என்னத்தோட எல்லாரும் போங்க, நீங்கள் வேற நீங்கள் அதெல்லாம் விடுங்க, யாராவது 4 பேர் தான்
இப்படிப்பட்ட பணத்தை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவ்வளவு திறமையா செஞ்சிருக்காங்களா, அதுவே பெரிய வெற்றிங்க நமக்கு. இதை விட வெற்றி எங்க வேணும்? இதை விட உங்களை, அதாவது ஒரு ஒரு கட்சியினுடைய பிரச்சார படமா ஆக்கணும்னு நம்ம பார்க்க முடியாது. இது மக்களுக்கு ஒரு படம், படம் என்பது மக்களை சேர்ந்து வெற்றிகரமாக அடையணும் என்று அந்த அந்த அளவுக்கு அவருடைய வசனமாக இருக்கட்டும், அவருடைய ஒவ்வொன்றுமாக இருக்கட்டும், அவருடைய அவருடைய நுணுக்கங்களாக இருக்கட்டும், அந்த படத்தை பார்க்க பார்க்குற போது ஒரு மெரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னால் நான் உண்மையிலேயே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய மேற்கு வங்காளத்திலே திரைப்பட உலகத்திலே மிக சாதனை படைத்திருக்கிற சத்யஜித் ராய், உண்மையிலேயே வரக்கூடிய காலத்திலே அப்படிப்பட்ட சத்யஜித் ராய் தமிழ்நாட்டிலேயும் உருவாகுவார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர் திகழ்கிறார் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் கடைசியாக சொல்ல விரும்புவது, இன்றைக்கு தமிழக திரையுலகம் ஒரு மாற்று பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நம்மாலே இன்றைக்கு எங்கேயும் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. என்னவென்று சொன்னால், ஏற்கனவே அசுரன் படம் ஒரு செய்தியை சொன்னது, அதே போல பரியேறும் பெருமாள் இன்னொரு செய்தியை சொன்னது, வெங்கட் பிரபு தயாரித்திருக்கிற மாநாடு என்கிற படம், அது மாநகரில் வாழக்கூடிய மக்கள் அந்த 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 மக் அந்த அது இன்னொரு படத்தை மாநாடு என்கிற படம் இன்னொரு, அதாவது இந்த இஸ்லாமியர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லக்கூடிய ஒரு மதவெறி அதை தடுத்து நிறுத்துகிற அப்படிப்பட்ட செய்தியை சொல்லுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். வசந்தபாலன் அவர்கள் இங்கே வரவில்லை. ஜெயில் என்கிற படம் புறம் மாநகரிலே வாழ்த்த மக்களையெல்லாம் குப்பை வீடுகளைப் போல் அள்ளி கொண்டு போடுகிற அப்படிப்பட்ட அநியாயத்தை, மக்களுடைய அந்த கொடுமைகளை சித்தரிக்கிற படமாக அது வந்திருக்கிறது. இப்போது ஆன்டி இந்தியன் என்கிற படம், அந்த ப்ளூ மாறன் ப்ளூ சட்டை மாறன் என்கிற அவர் தயாரித்திருக்கிற படம், எப்படி மதவெறி என்பது எப்படி இன்றைக்கு மக்களை பாழ்படுத்துகிறது, அதை அரசியல் கட்சிகள் எப்படி பயன்படுத்துகிறது என்கிற அவ்வளவு ஒரு அற்புதமான படத்தை, இன்னும் சொல்ல போனால் அவர் தயாரித்திருக்கிற முதல் படமே அதுதான். எனவே ஜனநாதன் துவங்கி இன்றைக்கு ஞானவேல் வரையில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட புதிய இயக்குநர்கள் புதிய அந்த சிந்தனையோடு இன்றைக்கு முதல் முறை இன்றைக்கு வரலாற்றிலே வெறும் கதாநாயகர்களை பார்த்தவர்கள், ராஜ மாளிகைகளை பார்த்தவர்கள், பெரிய பெரிய மன்னாதி மன்னர்களை பார்த்து பழக்கப்பட்டு போயிருக்கிற திரையுலகம் இன்றைக்கு முதன் முறையாக வரலாற்றிலே மக்களுடைய பிரச்சனைகளை சிந்தி மக்களுடைய பிரச்சனை பக்கம் தன்னுடைய கேமராக்களை திருப்புவது என்கிற ஒரு திருப்பு முனை என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறது. ஆகவே இது வெறும் சினிமாவிலே ஏற்பட்டிருக்கிற திருப்பு முனை மட்டுமல்ல, நிச்சயமாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று இடதுசாரி இயக்கம் வலுவடைகிற அப்படிப்பட்ட இயக்கமாக அது பரிணமிக்கும் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்லி, எனவே அந்த வகையில் உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அவர்கள் நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் கூட இருந்தது. இப்படியெல்லாம் நம்ம கட்சி மேடையில் அவங்கள பாராட்டுறதுனால நாளைக்கு வேறு விதமாக இது வந்துருமோன்னு, ஆனாலும் இப்படி செய்வதை பாராட்ட வேண்டும். அதிலேயும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி இவர்களுக்கு இடையூறு செய்கிற போது, இவர்களை மிரட்டுகிற போது, அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு நம்முடைய கடமை இருக்கிறது என்கிற அடிப்படையிலே தான் அவர்களுக்கு இந்த பாராட்டு விழாவை நாம் நடத்துகிறோம். கள போராளிகளுக்கு நாம் இந்த பாராட்டு விழாவை நடத்துகிறோம். அவர்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நீங்களே சொன்னீங்க, கலை என்பது கலைக்காக அல்ல மக்களுக்காக தான், அதே போல சினிமா என்பது அடித்தட்டு மக்களுக்காகத்தான் என்று பேசுகிற அப்படிப்பட்ட ஒரு புதிய திசையிலே தமிழ் சினிமா வளர வேண்டும். இடதுசாரி இயக்க கருத்துக்கள் மேலும் மேலும் அவர் சொன்னார் பாருங்க, அவர் பார்த்தா நீங்கள் வந்து அவர் வந்து கலை படிவத்தை உருவாக்குறவர் தான், நம்ம அங்கே ஷெட்டு போடக்கூடிய அப்படிப்பட்ட கதிர், ஆனால் அவர் எவ்வளோ பெரிய அரசியலை பேசுகிறார். கடைசியாக நம்முடைய ஞானவேல் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கிற மதவெறி சக்திகளை முறியடிக்க ஒரு பக்கம் இன்றைக்கு மார்க்சியம் என்கிற அந்த தத்துவத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது, அதே நேரத்திலே தந்தை பெரியார் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளையும் நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர வேண்டிய அப்படிப்பட்ட செய்தி இருக்கிறது என்பதெல்லாம், அவர்கள் ஆழ் மனதிலே எப்படிப்பட்ட சிந்தனைகள் உருவாகியிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதாக இது அமைந்திருக்கிறது. எதிர்காலத்தில் அவருடைய பயணம் வெற்றி பெற வேண்டும். அவருடைய இப்படிப்பட்ட பயணத்திற்கு ஒரு மாற்று செய்தியை தமிழகம் உலக மக்களுக்கு சொல்லுகிற அப்படிப்பட்ட திரைப்பட தயாரிப்புக்கு
என்றென்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு பக்க பலமாக உற்றத்தொகையாக திகழும் திகழும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அவர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.